யார் அந்த கடவுள்? முன்னொரு சமயத்துல வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய அமைச்சர் வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஒரு நாள் அரசன் என்ன செய்யறான்னா, அமைச்சரை பார்த்து உங்களுக்கு இன்னும் ஒரு 40 நாள் நேரத்தை கொடுக்கறேன், அதுக்குள்ள இந்த கடவுள் யாருன்றது எனக்கு சொல்லணும், இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கேள்வி? யார் அந்த கடவுள்? நல்ல விளக்கம் கொடுக்கலாம், நாட்டுல கடவுளே இல்லை, யாரும் வணங்காதுன்னு சொல்லிடுவேன், அது நான் உனக்கு நேரத்தை கொடுக்குறேன் 40 நாள். இந்த கேள்விக்கு சரியான பதில் கண்டுபிடிக்க அமைச்சர் வந்து 40 நாள் எங்கெங்கோ போய் கேக்குறாரு, யாரும் பதில் சரியான பதில் சொல்லல. யாரும் இருந்து இவருக்கு சரியான பதில் சொல்லாதனால ரொம்ப மன வருத்தோடு இருக்கிறாரு. 40வது நாள் இரவு ஒரு சமையற்காரனா பாக்குறாரு, ஏன்பா இப்படி வந்து முக வாட்டத்தோடு இருக்கிற அப்படின்னு கேக்கும் போது, ஐயா அரசன் ஒரு கட்டளை போட்டுங்கிறாரு, யார் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை நான் எப்படி நான் சொல்லுவேன் நானு அப்படின்னு சொல்றாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அந்த சமையல்காரர் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து பண்டிதனாக வேஷம் போட்டு வந்து அந்த அரசனிடத்தில் நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் தர்பாரில் ஏகப்பட்ட கூட்டம், அமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்று அறிய எல்லோரும் காத்து நிற்கிறாங்க. அமைச்சர் வருவாரு, பதில் சொல்லுவாரு, எல்லோரும் காத்து நிற்கிறாங்க. ஆனா அமைச்சர் வரவில்லை, ஒரு பண்டிதன், அதாவது சமையல்காரன் இல்லையா, சமையல்காரன் பண்டிதனாக வேஷம் போட்டுக்கன்னு வராரு. உள்ள நுழாரு, அரசனை பார்த்து உங்கள் கேள்விக்கு பதில் என்ன சொல் என்று கேட்கிறார் அமைச்சர். அமைச்சர் அனுப்பி வைத்தார், உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்கிறார். பண்டிதர்கள் மூலம் அழைத்து கொண்டு வந்திருந்த ஒருவரை பார்த்து கேட்டார், உங்களுடைய கை என்ன அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? பண்டிதர் கேட்கிறார். அதுக்கு அரசு என்ன சொல் தெரியுமா? பால் அப்படின்ற. அதனுடைய நிறம் என்ன நிறம்? அவருக்கு பண்டிதர் கேக்குறார், என்ன நிறத்துல இருக்குது பாலு? கூட வந்து சொல்றாரு, இது வெள்ளையான நிறத்துல இருக்குது அப்படின்ற. இது எந்த பசு கொடுத்தது? வெண்மையாக இருக்கிறது, இது எந்த பசு கொடுத்தது அப்படின்னு கேட்டாரு. இந்த பாலை கொடுத்து காராம் பசு அப்படின்னு சொல்றாரு. காராம் பசுவா? சரி, அந்த பசு எந்த நிறத்தில் இருக்கிறதுன்னு கேக்குறாரு. அந்த பசு கருப்பு நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு. இந்த பாலை உண்டாக்க அது எதை சாப்பிடுகிறது என்று கேட்கிறார் பண்டிதர். இது பசுமுள் தானே சாப்பிடுகிறது என்று சொல்கிறார் கூட வந்தவர். அரசே, உங்கள் கேள்விக்கு இதோ பதில். எவன் பச்சை புல்லை கருப்பு பசுக்கு கொடுத்து வெள்ளைப்பாலை தயாரித்து குடிக்கின்றானோ அவன் தானே கடவுள். இந்த பதிலை கேட்ட அரசன் ஆச்சரியம் அடைந்தான். ஆஹா, நான் கடவுளை நம்ப தொடங்கிவிட்டேன் என்று அரசன் பதில் சொன்னான்.